வணக்கம். அது இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு தேவையான அதிகமாக சத்து இருக்குது, பாருங்கள் அலசாக இருக்குது முருங்கைக்கீரை. நல்ல அலசான முருங்கைக்கீரையில் ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். ஒரு 5 முட்டை எடுத்துருக்கோம். தேவையான கொத்தமல்லி, மிளகுத்தூள், இடித்த பூண்டு, பத்து பத்தியம், நறுக்கிய கருவேப்பிலை, 5 முட்டைங்க, எண்ணெய் கடுகு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்க, இவ்வளோ தான். இதை வச்சு முருங்கைக்கீரையில் வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க, ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை எந்த அளவு சாப்பிடுங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே முட்டையிலையும் வந்து அதிகமான சத்து இருக்குது தான். இந்த ரெண்டு வந்து ஒரு முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அது முருங்கைக்கீரை வந்து க்ளீனாக உருவிடலாம். இப்போது வர முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீனாக உருவிட்டோம். அது முருங்கைக்கீரை கழுவிட்டு க்ளீனாக போய் இப்படியாக கட் பண்ணணும். இப்போது கட் பண்ணிக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டோம். அது பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு, முட்டை பொரியல் செய்கிறதுக்கு அந்த முட்டை 5 முட்டை இருக்குது. இந்த முட்டையை வந்து க்ளீனாக உடச்சி ஊற்றிடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை முட்டை செய்கிறதுக்கு 5 முட்டை வந்து உடச்சி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை வந்து க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். 5 முட்டைக்கு 5 கணக்கு எடுத்துருக்கோம். கொஞ்சம் பூண்டு இடித்து வச்சுருக்கோம். மிளகு போடுறதால 5 மிளகு மட்டும் போதுமாக இருக்கும். மிளகுத்தூள், கொத்தமல்லி, கடுகு, எண்ணெய் வந்து அங்கே இருக்க எடுத்து தனியாக எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்ய போகிறோம். செஞ்சிடலாம். இப்போது முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செய்ய போகிறோம். பெஸ்பட்டை வச்சிடலாம். அது பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாக இருக்கும். அப்புறம் எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை போடுறது விதமாக பூண்டு, பச்சை மிளகா, பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கடை கழிச்சுங்க. பச்சை மிளகா கூட வெடிக்குது, கொஞ்சம் தூரமாக இருங்க. கடலில் கடை போடு, அதை போடுங்க, உஷாராக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், வெங்காயம் போட்டு நல்லா வந்து நல்ல வெங்காயம் வதங்கணும். பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு போட்டு சால்ட்டு போட்டுடலாம். அப்போ தான் வெங்காயம் சீரம் ஃப்ரை ஆகும். நல்லா வதக்கலாம். இது வதக்கினதுக்கு அப்புறமா வந்து லாஸ்ட்டில் முருங்கைக்கீரை போடணும். லாஸ்ட்டில் தான் முட்டைலாம் போட வேண்டியிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அது முருங்கைக்கீரை வந்து க்ளீனாக கழுவிட்டு, உருவிட்டு கழுவிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்கோம். முருங்கைக்கீரை போட்டு நல்லா க்ளீனாக வதங்கணும். முருங்கைக்கீரை நல்லா முருங்கைக்கீரை நல்லா வந்து க்ளீனாக வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம முட்டை மிளகுலாம் சேர்க்க போகிறோம். முருங்கைக்கீரை வந்து மெயினாக நல்லா வதங்கணும். உடனே முட்டை போட்டுனா முருங்கைக்கீரை வதங்காத ஒரு டேஸ்ட் கம்மியாக இருக்கும். அது நம்ம முட்டை எப்போலாம் யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் மிளகு சேர்க்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டையில் வந்து அதிகமான சத்து இருக்குது, கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதால இந்த மிளகு போடும்போது அந்த கொழுப்பு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மிளகு ரொம்ப நன்மை இருக்குது. அதனால் முட்டை எப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுமோ, ஆம்பலாட்டாகட்டும், ஆம்பலாட்டம், ஆப்பாள் ஆகிட்டோம், முட்டை எப்போலாம் யூஸ் பண்ணி சாப்பிட்றமோ அப்போலாம் வந்து மிளகு கொஞ்சம் அவசியம் சேர்த்தே சேர்க்கணுங்க. அதனால் முட்டை சேர்க்கும்போது மிளகுத்தூள் அவசியம் கண்டிப்பாக சேர்க்கணும். நல்லது, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துனால சேர்த்துட்டு அப்படி நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் முருங்கைக்கீரை வேணால் எல்லாம் க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் டைம் வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தாச்சு. நல்லா வந்து அப்படியே கலக்கிங்க, க்ளீனாக கலக்கிங்க. அடி பிடிக்காமல் நல்லா க்ளீனாக கலக்கிங்க. முருங்கைக்கீரை முட்டை சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரையில் நல்ல ஒரு உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அதில் முட்டையிலையும் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது. இருந்தால் அதுக்கு தான் நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம மிளகு சேர்க்குறோம். மிளகு சேர்த்தா அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தாலும் அந்த மிளகு வந்து சரி பண்ணுறோம். இதுதான் மிளகு சேர்க்குறோம். மற்ற இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப நல்லது. சாப்பிட்டீங்கன்னா அப்படியே க்ளீனாக வதக்கிங்க. பாருங்கள், ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை பொரியலாக செஞ்சிகிட்ருக்கோம். முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான சத்து இருக்குங்க. முருங்கைக்கீரையில் எக்கச்சக்கமான சத்து இருக்குங்க. அதே போல் தான் முட்டையிலையும் வந்து நல்ல சத்து இருக்குது. அதுதான் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் செஞ்சிகிட்ருக்கோம். முருங்கைக்கீரை போட்டுருந்தோம். அப்படியே க்ளீனாக ட்ரை பண்ணிட்டேன்.
ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கீரை. லாஸ்ட்டில் வந்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். பாருங்க முட்டை ரெடி ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் வந்து மிளகு தூள் சேர்த்துடலாங்க. மிளகு தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கிங்க. முட்டை எப்போல்லாம் செய்கிறீங்களோ அப்போல்லாம் மிளகு தூள் வந்து அவசியம் சேர்க்கணுங்க, ரொம்ப நல்லது. மிளகு தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமானது. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இவ்வளோ தாங்க ஒரு ஹெல்த்தியான முட்டை முருங்கைக்கீரை பொரியலேருந்து சூப்பராக ரெடி பண்ணி ஜம்முனு டேஸ்ட்டாக அருமையாக ரெடி பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தாங்க. மீண்டும் அடுத்தது நன்றி, வணக்கம். இவ்வளோ தாங்க முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சூப்பராக. மிளகு போட்டு, கொத்தமல்லி போட்டு, கருவேப்பிலை போட்டு, இடித்த பூண்டு போட்டு, மிளகு தூள், முருங்கைக்கீரை, முட்டை போட்டு அருமையாக ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள், ஷார்ட் பாருங்கள், அருமையாக இருக்கும். ஷார்ட் பார்த்துட்டு கமெண்டில் எப்படியும் கண்டிப்பாக சொல்கிறீங்க. ஒரு ஸ்பீட் பேஸ் ஸ்பீட் பேஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ எனக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நல்லாயிருக்கு, என்ன உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணால் தானே எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னன்ற எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே கேஸ் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம், ஓகே ரெடி ஆகிடுச்சு, அப்படியே போ ஷார்ட் பார்த்தலாம் அப்படின்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து ஷார்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக கமெண்டில் சொல்கிறீங்க. ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறவினர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே கேஸ் எப்படி ஷார்ட் பார்த்தலாம். இப்போ ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை முட்டை பொரியல் செஞ்சிட்டோம். அப்படியே முருங்கைக்கீரை போட்டு முட்டை போட்டு இடித்த பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பில, மிளகு தூள், உப்பு இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போட்டு ஹெல்த்தியான ஒரு சூப்பராக சூப்பராக செஞ்சிட்ருக்கோம். இது வந்து உடம்பு ரொம்ப ஹெல்த்தியான பொருந்துங்க. முருங்கைக்கீரை வந்து கேல்சியம் சத்து அதிகமாக இருக்குது, முட்டையில வந்து இந்த அதிகமான சத்து இருக்குது. ரெண்டு தான் முருங்கைக்கீரை போட்டு நீங்கள் பூ எதுவுமே செய்யலாம், முருங்கைக்கீரையை போட்டு கூட செய்யலாம், முருங்கை பூ போட்டு கூட செய்யலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஹெல்த்தியான பொருளுங்க, ஹெல்த்தியான ஃபுட் இது. இதே போல் நீங்களாம் செஞ்சு பாருங்கள், ஷார்ட் பாருங்கள். ஷார்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படிங்கிறது அவசியம் கண்டிப்பாக சொல்கிறீங்க. உங்கள் ஸ்பீட் பேக்கை கண்டிப்பாக சொல்கிறீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு எனக்கு நண்பர்களை இந்த வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே வேஸ் ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை போட்டு தான் செஞ்சுருக்கோம். நாங்கள் ஏற்கனவே வந்து முருங்கைக்கீரை பூ போடணும் நெக்ஸ்ட்டு பாதி மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அப்படியே லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். ஓகே வேஸ் நன்றி, வணக்கம்.